நகவனி முக்கோணம் எல் எம் என்னில் கோணம் எல் ஈக்குவல் டு 60 டிகிரி, கோணம் எம் ஈக்குவல் டு 50 டிகிரி. மேலும் முக்கோணம் எல் எம் என்னானது முக்கோணம் பி கியூ ஆருக்கு வடிவொத்தவை, வடிவொத்த முக்கோணங்கள். இவை இரண்டும் வடிவொத்த முக்கோணங்கள் எனில் கோணம் ஆறின் மதிப்பு என்ன? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு முக்கோணம் வரையலாம் டிகன், சரியா? அடுத்தது மறுபடி இன்னொரு முக்கோணம் வரையலாம். இது வந்து இதே அளவுக்கு இருக்கணும்னு இல்ல, வடிவொத்தவை, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது என்னது? வடிவொத்தவை. அதனால கொஞ்சம் இதை விட பக்கங்கள் அப்ப எப்படி இருக்கும்? விகிதங்களா இருக்கும். பக்கங்களை என்ன பண்ணும்? அது சம விகிதத்தில் பிரிக்கும்னு பார்த்திருக்கோம், வடிவத்த முக்கோணங்கள் இல்லையா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கவனி, ஒண்ணு கஷ்டம் கிடையாது. கோணம் எல் ஈக்குவல் டு, கோணம் எல், இப்ப இதுக்கு பேர் கொடுக்கணும். இதுக்கு என்னடி கண்ணு கொடுக்கணும்? நீங்க பேர் கொடுக்கணும். எல் எம் என், அப்ப எல் இதுக்கு என்ன கொடுக்கலாம்? எம். இது என்னது? என். அதே மாதிரி அடுத்தது பி கியூ ஆர். இந்த பேர் கொடுக்கும் போது உண்டா கண்ணா, இங்க எல் எம் என் ஆரம்பிச்சீங்கல்ல, நீங்க அதே மாதிரியே இங்கேயும் ஆரம்பிங்க. பி கியூ ஆர் அப்படிதான் ஆரம்பிக்கும். மாத்தி மாத்தி பண்ணக்கூடாது. ஒன்னா நீ ஆன்டி கிளாக் வைஸ், இது கடிகாரமொழி எதிர் திசையில எடுத்தா கடிகாரமொழி எதிர் திசையிலேயே பேரை கொடு, கடிகாரமொழி திசையில எடுத்தா கடிகாரமொழி திசையிலேயே கொடுங்க. அது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ, அது நிறைய பேர் தப்பு பண்றீங்க. அடுத்தது பாருங்க, கோணம் எல் எத்தனை டிகிரி டாக்கண்ணா கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. கோணம் எல் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. அடுத்த கோணம் எம் எத்தனை டிகிரி? 50 டிகிரி. கோணம் எம் எத்தனை டிகிரி? 50 டிகிரி. அப்ப கோணம் எண் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன்? முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. புரியுதா? முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது கோணம் எல் கூட்டல் கோணம் எம் கூட்டல் கோணம் என் ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் எல் எவ்வளவு? 60 டிகிரி. கோணம் எம் எவ்வளவு? 50 டிகிரி பிளஸ் கோணம் என். இதுதான் முதோ கண்டுபிடிக்கிறோம் நம்ம, 180. இப்ப எதை எதையும் கூட்டினா எவ்வளவு? 50 50 கூட்டினோம்னா 100 110 110. 110 கூட்டல் கோணம் என் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப கோணம் என் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்ப இந்த கோணம் வந்துருச்சா நமக்கு? 3வது கோணம் வந்துருச்சா? இது எத்தனை டிகிரி? 70 டிகிரி. சரி மிஸ், இந்த என் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆர் கேக்கிறதுக்கும் என்ன மிஸ் அப்படின்னா, அதுக்குதான் இது கொடுத்துருக்கேன். வடிவத்தவைக்கான ஏ விதிமுறை. இந்த ரெண்டு முக்கோணங்களும் என்ன முக்கோணங்கள்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, வடிவத்த முக்கோணங்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் முறையே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஒரு முக்கோணத்தின் 2 கோணங்கள் முறையே மற்றொரு முக்கோணத்தின் 2 கோணங்களுக்கு சமமானால், புரியுதா? மற்றொரு முக்கோணத்தின் 2 கோணங்களுக்கு சமமானால் அவ்விரு முக்கோணங்களும் வடிவத்தவை ஆகும். ஏனெனில் இம்முக்கோணங்களில் 3வது கோணம் சமமாக இருக்கும். 2 கோணங்கள் சமம் அப்படின்னா 3வது கோணமும் எப்படிதான் இருக்கும்? சமமாக இருக்கும். எனவே வடிவத்தவைக்கான ஏஏ விதிமுறையானது வடிவத்தவைக்கான ஏஏஏ விதிமுறை போலவே உள்ளது. இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கோணம் ஏவும் கோணம் பியும் ஒண்ணு ஒண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதே மாதிரி கோணம் எல் 60 டிகிரினா கோணம் பி எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இங்க பாருங்க, கோணம் 2 கோணம் 2 பியும் கியூவும் அதே மாதிரி. எம் 50 டிகிரினா கோணம் கியூ எத்தனை டிகிரி? 50 டிகிரி. ஒரு வித்தியாசத்துக்காக இந்த 2 கோடு போடுறது, வேற ஒண்ணும் கிடையாது.
அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஏஏஏ விதிமுறை பிரகாரம் இந்த இரண்டு முக்கோணங்களும் என்னது வடி ஒத்தவை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கோணம் என்னானது எதற்கு சமமாக இருக்கும், கோணம் ஆறுக்கு சமமாக இருக்கும். அப்ப கோணம் n ஈக்குவல் டு கோணம் r ஈக்குவல் டு 70 டிகிரி. அப்ப எதுடா கண்ணா விடை நமக்கு 70 அப்படின்றதுதான் ஆன்சர். புரியுதா? எது ஆன்சர்? கோணம் 70 அப்படின்றது ஆன்சர். நல்லா புரியுதுங்களா? இது 70 டிகிரினா இதுவும் 70 டிகிரி தான். அதுக்காக தான் இந்த விளக்கம் புக்ல இருக்கிறத நம்ம கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிக்கணும். அப்பதான் 1 மார்க்ன்றது புக்ல இல்லாம வேற மாதிரி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? வடி ஒத்தவை அப்படின்னும் போது என்னது பக்கங்கள் விகித சமமாக இருக்கும். விகிதம் தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன். புரியுதுங்களா? விகிதம். ஆனா கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்குது. இப்ப ஏஏஏ விதிமுறையானது வடிவத்தவைக்கான ஏஏஏ விதிமுறை போலவே உள்ளது. ரெண்டும் வடிவத்தவைன்னு சொன்னதுனால ஆட்டோமேட்டிக்கா 3வது கோணம் சமனும் போது கோணம் n வந்து 70 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப கோணம் 6 70 டிகிரி தான். ரைட்டா டாக்கண்ணா?